ஹாய் ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். என் பேர் ஸ்தீவன். இன்னைக்கு நம்ம மார்னிங் லைட் டிவோஷன்ல பார்க்க போறது ஏசாயா 43 அதிகாரம் 2 வசனங்க. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இங்கே பொருளுவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குங்க. மூலபாஷையான எப்ரேய பாஷையில் இதற்கு ஷப்தாப் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஷப்தாப் அப்படின்னா என்னதுங்க? இன்னைக்கு நீர் சறுக்கு போட்டியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வாட்டர் ஸ்கீயிங் சொல்லுவாங்க. இது 1922 ஆண்டில் ராஃப் சாமர்சன் அப்படின்றவர் யுனைடெட் ஸ்டேட்ல இதை ஆரம்பிச்சாருங்க. இந்த நீர் சறுக்கில் பார்த்தீங்கன்னா அலைகள் அப்படியே வரும், அந்த அலைகள் மத்தியிலே அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படியே சறுக்கிக்கிட்டே போவாங்க. இது வந்து பாலி பீச், ஹவாய் பீச்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விளையாட்டுங்க. ஸோ இன்னைக்கு அந்த அப்படி அழகாக மேலே வந்தாலுமே அவங்க என்ன செய்வாங்க, அந்த அழகாக மேலே படாமல் அதில் மூழ்காமல் அவங்க அதை அழகாக சறுக்கிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி நம்மளும் அப்படி தாங்க. ஒரு சில நேரத்தில் லைஃப்பில் நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலை, வியாதிகளாக இருக்கட்டும், தோல்விகளாக இருக்கட்டும், வியாபாரத்துலேயும் சரி, நம்ம உறவுகள்லேயும் சரி, ஸோ பலவிதமான கஷ்டங்கள் மத்தியிலும் நம்ம கடந்து போகலாம். இங்கே வசனம் ஒன்று சொல்லுது, நீங்கள் அப்படிப்பட்டதான ஒரு அலைகள், ஒரு பிரச்சனைகள், ஒரு சூழ்நிலை மத்தியில் கடந்து போனீங்க சொன்னாக்கா ஆண்டர் அந்த வாட்டர் ஸ்கீம் மாரி உங்களை அழகாக நடத்தி கொண்டு போவாராம். அவர் உங்களை கைவிடுவதில்லை, எந்த அலையும் உங்களுக்கு மேலே பொருளுவதில்லைங்க, எதுவுமே உங்களை மேற்கொள்வதில்லை. கடவுள் உங்களோடு இருக்கிறார். உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்கள் சொன்னாக்கா இன்றைக்கி நான் சொல்கிறது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஓகேவா? ஷலோம்.